இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான துணி மடிக்கிற டிப்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு பொதி துணியாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஈஸியாக மடிக்கலாங்கிற டிப்பு இருக்குது அதோட சேர்த்து ஒரு சில குறிப்புகளும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நான் போட்டிருக்கிற டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பிக்கையோடு நம்ம வீடியோவுக்கு போகலாம் வெல்கம் பேக் ஜேஜே மாம்லே ஸ்டே நான் பானும் இப்போ வாங்க வீடியோவிலுக்கு போய் என்னென்ன டிப்புன்னு வாங்க போய் பார்க்கலாம் நம்பர் டிப் நம்பர் ஒன்று திற துணி வாங்கியதால் நீங்கள் வெள்ளை துணி வாங்குனீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் இருக்காண்டு கொஞ்சம் கவனித்து பார்த்து வாங்கிக்கிறேங்க ஆஃபரில் துணி வாங்கினா ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் ரெண்டு துணியுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கவனமாக வாங்க இது நான் கம்டாரில் அஞ்சு வெளிக்கு வாங்கினேன் ரெண்டு கலர் வாங்கினேன் மேலே ஒன்று இது மேலே போடுறது இப்போ அந்த பர்பிள் கலர் வந்து கீழே போடுறது ரொம்ப நல்லாவே தாங்குது ரொம்ப சூப்பராகவே தாங்குது அப்புறம் இது பக்கத்தில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அப்போ நான் எம்ப்ராய்டிங் இருக்கிறதும் செஞ்சுருக்கேன் நான் தான் கவனிக்கலை நான் வாங்கினேன் ஆனால் வந்து இது வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் எனக்கு வந்து அப்படி இந்த பூ வெள்ளம் அப்படியே கலண்டுறது ஒரு மாதிரியாக பெறுது நான் வாங்கின பூசில் செஞ்சு பார்த்தேன் கலண்டதோடு நான் அதோட என்ன செஞ்சேன் கையில் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் கையில் துவைச்சா நம்மளுக்கு எது அந்த பூ வந்து எதுவுமே ஆகவே இல்லை அந்த மினிமன் மட்டும் கொஞ்சம் போகுது மற்றபடி எதுவுமே ஆகலை வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா அப்படியே தூ வெள்ளையாக உங்களுக்கு திட்டு திட்டா அந்த போயிடும் இந்த மாதிரி போயிடும் ஒரே ஒரு தடவை தான் வாங்கின பூசில் வாஷிங் மிஷினில் போட்டேன் எனக்கு துணி வந்து இப்படி போயிடுச்சு அதிலேருந்து நான் இந்த துணியை வந்து கையிலேயே நான் வந்து துவைச்சது நல்லா கலர் நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இந்த இந்த ரெட் கலர் ஒன்று இன்னும் ஒன்று கனாமர கலர் மாதிரி உள்ளது ஒன்று இந்த வெள்ளையில் உள்ளது ஒன்று ரெண்டும் வாங்கினேன் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டேன் போட்டதோட நான் வாஷிங் மிஷினில் போட்டதோட நம்மளுக்கு இப்படி போனதோட இதுக்கப்புறம் நம்ம கையிலே துவைச்சிடுவோம் அப்படின்னு கையிலே துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலை நல்லாவே தாங்குது ஒரு மீட்டர் மூணு விலைக்கு இது வாங்கினேன் அந்த எம்ப்ராய்டிங் உள்ளது ஒரு மீட்ரு அஞ்சு விலைக்கு வாங்கினேன் இது இப்போ நம்ம வாஷிங் மிஷின்லேயே நம்ம தாராளமாக போட்டுடலாம் வாஷிங் மிஷினில் போடுற துணியை வாஷிங் மிஷினில் எப்போ முழு போட்டுருங்க திற துணினால கொஞ்சம் ஊற வச்சுருங்க அந்த ஊற வைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும் அதில் அதில் தட்டி ஸ்டார்டர் கொடுத்துட்டீங்கடா அதுவே ஊறி அதுவே துவைச்சிரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்கள் கம்பவுட்டு சோப்பு தோளி எல்லாமே போட்டு போட்டுருங்க இதை நம்ம கண்டிப்பாக கையில் தான் துவைக்கணும் வேறு வழி இல்லை தர துணிக்குன்னு ஒரு பீரோ வச்சுருக்குறேன் அந்த பீரோவில் எல்லா தரத்துனியும் அடிக்க வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மேலே இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள தர துணி ஒரு பன்னெண்டு தர துணி இருக்கும் இது ஃபுல்லாக ஒரே இடத்துல ஒடுக்கமாகவே அடிக்க வச்சிடலாம் வீட்டுக்காரவங்க இதை அடிக்க வச்சிருவாங்க சூப்பராகவே அடிக்கிறவாங்க ரேந்து உள்ளது மட்டும் நான் கடைகளில் வாங்குறது ரேந்து இல்லாதெல்லாம் நான் நானே சொந்தமாக தைச்சது இப்போ வந்து நான் வந்து இது வந்து மைடினில் வந்து ஒரு செட்டு கீழே மேலேயே ஒரே கலராக ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த வீட்டுக்கு வந்த புசில் வாங்கினேன் இவ்வளோ ஆரோம் நல்லா தான் தாங்குது இதுலேயும் மினிமன் புள்ளது வந்து அப்படி அப்படியே தாராக போயிடும் அதை பார்த்து தான் வாங்கணும் முதல்ல தவறுதலாக ஒரு துணி வாங்கி வாங்கிட்ட தர தராக போயிருச்சு அப்புறம் மினுமினுப்பு இல்லாத துணியை போய் வாங்கினேன் இது நல்லாவே தாங்குது வெயிலுக்கு நல்லாவே தாங்கும் இதுக்கு வந்து என்ன பிரச்சனைடா அது நூல் நூலாக அப்படி கிளம்பிடுச்சு ஏன்னா வாஷிங் மிஷினில் போடுறனால நம்மளுக்கு இப்படி கிளம்பிடுச்சு இப்படி இருந்தது இந்த மாதிரி இருந்தது இதுக்கு பாருங்கள் அவ்வளோ கிளம்பலை அது கிளம்பிடுச்சு வாஷிங் மிஷினில் போடும்போது இதை வந்து கரெக்டாக ஒரு பக்கத்தில் உள்ள ஆண்டி சொன்னாங்க தலாணி உரைக்கில் வச்சு அப்படி முடிச்சு போட்டு துவைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் எந்தெந்த தரத்துணி எந்தெந்த இடத்துக்கு போடுறதுன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் நிறைய ரூம் இருக்கிறவங்க அப்படி எழுதி வச்சுக்கணும் இப்போ அப்புறம் புது ரேந்தை வச்சு அதை பிரிச்சுட்டு புது ரேந்தை வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப காலத்துக்கு இது வந்து தாங்கும் அதுக்கு தான் புது ரேந்தை வச்சு பக்கத்தில் உள்ள தையல் ஆண்டி வந்து எனக்கு தைச்சி கொடுத்துட்டாங்க இதுவும் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கினது தான் கம்டாரில் அஞ்சு வெள்ளிக்கு வாங்கினேன் இது நான் இதுவும் நான் தைச்சது தான் இந்த துணி வந்து ஒரு மூணு ஸ்டைலாக தைச்சேன் ஒரே இடத்துல மூணு மாதிரி போடுற மாதிரி தைச்சி வைச்சேன் ஏன் மக கூட நான் இதைத்தான் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ண வேறு தரத்துனெலாம் வாங்கலை ஏன் தைச்சி நான் போடவே இல்லை அதனால் என் மக கல்யாணத்தின் போது இந்த தர துணி எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது நல்லாவே இதுவும் தாங்குது இதெல்லாம் கனத்த துணி கனத்த துணி இதுவும் வந்து எம்ப்ராய்டிங் இல்லை இதுவும் அந்த ஆஃபர் டயத்தில் வாங்கினது அந்த துணிக்கு மேட்சிங்காக இது வாங்கினேன் ஏன்னா அந்த கலர் கிடைக்கல இந்த கலர் மேட்சிங்காக வாங்கினேன் இந்த தண்ணி அப்புறம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு ரோலு வாங்கினது கோல்டன் கலர் வாங்கிட்டு அதில் மிச்சம் இருந்ததை இதை கொடுத்துட்டு இந்த பிங்க் கலர் வாங்கினேன் ஆனால் எவ்வளோ பழம் தாங்குதுன்னு பாருங்கள் கோல்டன் கலரும் நல்லாத்தான் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது மினிமினுப்பே நம்மளுக்கு மங்கவே இல்லை ஒரு நூல் கூட நம்மளுக்கு கிளம்பல இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு என் மகன் வௌத்தில் இருக்கையில் நான் இதை வாங்கி தைச்சேன் இந்த தர துணி கம்டாரில் நான் அஞ்சு வலிக்கு தான் வாங்கினேன் நாலு வலி தொண்ணூறு ரசுக்கு தான் வாங்கினேன் இந்த ரேந்த வச்சு தான் இப்படி தைக்கிறது இதில் வந்து இந்த ஒரு நாலு இது அந்த ஓட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கம்பி ஒன்று இருக்கும் அதை கொடுத்து அப்படியே வச்சுட்டீங்கன்னா அப்படியே சுருக்கம் சுருக்கம் சுருக்கமாக நல்லா சூப்பராகவே இருக்கும் அது உங்களோட காட்டுறேன் அப்புறம் கீழே வந்து நம்ம வந்து நீட்டை கம்பி தர துணி கம்பி வாங்கி மாட்டிட்டோம் வீடு செஞ்சதோட அதனால் நான் அதை என்ன செஞ்சேன் லைட்டாக பிரித்து விட்டுட்டேன் பிரித்து விட்டு அந்த உரம் இந்த உரமும் நல்லா அடித்து விட்டுட்டேன் அப்போ நம்ம நான் சூப்பராக நீட்டை கம்பி மாட்டிடலாம் அதுக்கு முதல்ல நம்ம இப்படி கம்பி தான் வைச்சோம் இந்த பச்சை தர துணி இருக்க பார்த்தீங்களா அப்படி தான் வச்சது எப்படி வேணுமோ நீங்கள் தைச்சிக்கரலாம் ஆனால் வாங்குற துணி வந்து நல்லா உழைக்கிற மாதிரி வாங்கிடணும் அடிக்கடிலாம் இதுக்கு வந்து காசு செலவழிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கு தான் அதாவது தர துணி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து துவைப்பீங்க அப்படி துவைச்சிங்கன்னா உங்கள் துணி வீணாக போயிடும் அதை பார்த்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து துவச்சிருங்க தர துணி இந்த மாதிரி எம்பிராயிலிங் உங்களத வாங்கிக்கிறோங்க ரெண்டாவது நம்ம போடுற பக்கத்தில் போடுற துணிக்கு மேச்சிங்காக உள்ள எம்ராய்டிங் பூமா கலராக பார்த்து வாங்கிடுங்க அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக மேச்சிங்காக நம்ம சூப்பராக இருக்கும் வாங்கிலே இதெல்லாம் வந்து கரெக்டாக வாங்கிடணும் இது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது புதுசு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்து வாங்கினது தினேஷ் கடிதம் ராம் ஒரு துணியோட விலை வந்து ரூபாய்க்கு வாங்கினேன் இது நல்லாவே தாங்குது துவைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதே நேரத்தில் வாஷிங் மிஷின்லேயும் போடலாம் கையிலையும் துவைக்கலாம் எதுவுமே ஆகலை மடித்து வைக்கவும் நல்லா சிம்பிளாக நல்லா சிம்பிளாக ரொம்ப சூப்பராகவே இருக்கு துணி வாங்கி தைச்சா கூட இந்த அளவு சீப்பாக கிடைக்காது திறத்துுணி கட்டுறதுக்கு ஒரு கயிறு வாங்குவோம் இது தான் ரெண்டு வெளியே வச்சிருந்தேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி இந்த மாட்டுற நூல் வந்து சமயத்தில் கலண்டிருக்கும் நம்மளுக்கு கவனிக்காமல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மாட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க எப்போ நீங்கள் கலட்டுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை காய வச்சு எடுத்து வைக்கலையே நீங்கள் அதை வந்து தைச்சிருங்க நூலை வச்சு தச்சுருங்க தைச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாட்டுக்கு இருக்கும் இது வாஷிங் மிஷினில் போட்டோன்னா நம்மளுக்கு நூல்கள்லாம் எல்லாம் பிரிஞ்சிடும் அதுவே நீங்கள் வந்து சோம்பலை பார்க்காம கையில் துவைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இது பிரியாது ரொம்ப கிடக்கும் இது ரொம்ப சீப்பு தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் அதை பார்த்துக்கணும் இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து கையோடயே எடுத்து மடித்து வச்சிடணும் காயை போட்டு மிஷினில் வாஷிங் மிஷினில் இது போட்டது அது கையில் துவைச்சது எல்லாத்தையுமே கையோடையே நம்ம வந்து மடித்து வச்சிடணும் மடித்து வீட்டுக்காரங்க மடித்து வச்சுட்டாங்க நான் எடுத்து அதில் பீரோவில் மட்டும் வைக்க போகிறேன் வீட்டுக்காரங்க சூப்பராகவே மடிப்பாங்க நல்லா ஒடுக்கமாக மடிப்பாங்க இப்போ வாங்க ஒரு நாலு நாள் துணியை எப்படி ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் மடிக்கலாம்னு வாங்க பார்ப்போம் இந்த மாதிரி துணியை நம்மளுக்கு துவச்சி நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சுருவோம் ஹாலிலேயோ இல்லை ரூம்லையோ ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுருவோம் சமயத்தில் மறந்துடுவோம் அது அப்படியே கிடக்கும் இல்லைன்னா ஒரு கூடைக்கில் அப்படியே போட்டு 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 அதை அப்படியே இந்த துணி அப்படியே கொச 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 கொசன்னு பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணி தான் போடணும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுருவோம் அந்த துணியை இப்போ நம்ம வந்து அயனும் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு போடுற துணி டக்குன்னு மடிச்சிடணும் அப்படிங்கிற டிப்பு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரி எல்லா துணியும் நல்லா உதறி விட்டு காய போட்டுருங்க இது ரெண்டு மூணு பேரோட துணி நாலு நாள் துணி கிடக்குது இந்த மாதிரி திண்டில் வச்சு நீங்க மடித்து மடித்து அழகாக அடுக்கி வைக்கலாம் இல்லையா நாக்காளியில அப்படியே மடித்து அடுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி நாக்காளிலேயே நீங்க வச்சு மடி மடிக்கலாம் இது உங்களுக்கு உயரம் கம்மியா இருந்தால் திண்டில் வச்சுக்கிறோங்க மொட்டை மாட்டி இருக்கிறவங்க கண்டிப்பா திண்டு வச்சிருப்பீங்க அதே நேரத்தில் நீங்க வார்னிங் சீட்டு போட்டிருக்கான்னு இருக்கணும் ரொம்ப வெயிலாக இருந்தால் நீங்க இப்படி நின்று மடிக்க முடியாது ஈவினிங் டையத்துல வேண்டாம் நீங்க மடிக்கலாம் மதியத்துல மடிக்க முடியாது சீட்டு போட்டிக்கிட்டா எந்த நேரத்தில் நீங்க மடிச்சுக்கரலாம் அப்புறம் இந்த மாதிரி மேசை இருந்துச்சுன்னா போட்டு கூட நீங்க அழகா அந்த துணி வந்து விலகாத அளவுக்கு நான் எப்போதும் மடித்து காட்டுவேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நம்ம வந்து மடித்து வச்சிடலாம் இது வந்து எப்படி இது இது பண்ணாலும் நம்மளுக்கு கீழே சதராது சிந்தாது இந்த மாதிரி மடித்து மடித்து அது பிள்ளைங்க ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்க எடுத்து பீரோலுக்கு வச்சிடணும் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க மடித்து கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி மடித்து இது பண்ணி கொடுங்க மடித்து சொல்லிக் கொடுக்குறேன்னா பிள்ளைகள ரூமில் தான் துணியை கொண்டே வைக்கணும் அப்போ அதில் மடிக்க சொல்லணும் அப்படியே பழக்க பழக்குங்க இப்போ நம்ம வந்து கொடியில் துணி எடுக்க வேண்டியது ஒரு உதர் உதறி ரெண்டாக மடித்து இப்போ இந்த மாதிரி மடித்து இப்படி கையோடையே ஒரு கூடையிலேயே ஒரு ஒரு டப்பால் எதுலேயோ ஒரு இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா கீரும்புக்காரவங்க கொண்டே கொண்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த துணிலாம் சூப்பராகவே சுருங்கும் இப்போ நான் பாருங்கள் கொடியில் எடுத்து கையோடு மடிக்கிறதுனால நான் இயற்கை நான் வந்து வீட்டுக்கு போடுற ஒரு நான் வந்து அயன் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டதுனால எனக்கு வந்து துணி வந்து ரொம்ப கசங்காது ரொம்ப எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் கைலி நைட்டி எல்லா துணியுமே நம்ம இந்த மாதிரியே மடித்து கையோடையே மடித்து 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 நம்ம வந்து வச்சிடலாம் அயன் பண்ணுற துணி வேலைக்கு போடுற துணிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தனியாக ஒரு ஹேங்கர்லேயே மாட்டி வச்சுட்டேன்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் அதை எடுத்து அயன் பண்ணிடலாம் அதையும் கொச கொசன்னு போட்டு குடைக்கல போட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப அயன் பண்ணுற வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதையும் பார்த்துக்க ஹேங்கர்லேயே வச்சு அப்படியே வச்சுருங்க மாட்டி விட்ருங்க ஒரு இதில் உங்களுக்கு டைம் இருக்குல்ல அயன் பண்ணிடுங்க இந்த மாதிரி கூட இல்லைனா ஏதாவது ஒரு டப்பா வச்சு நீங்கள் வந்து அகலமான கூடையாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடி இந்த மாதிரி அகலமான கூடை இல்லை அகலமான இந்த மாதிரி டப்பாவாக இருந்துச்சுன்னா சூப்பராக அழகாக ரெண்டு பேரோட துணி நாலு நாள் துணி அழகாக வச்சு நீங்கள் கீழே கொண்டு வந்து வச்சு உங்கள் உங்கள் பீரோவுக்கு வச்சிடலாம் அப்பா மண்ணில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வீங்க தர வீடு இருக்கிறவங்க அப்பா அம்மனில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க ஒரு ஸ்டேனில் வச்சு காயப்படுவீங்க வெளிவாசலில் இல்லை பால்கனியில் காய போடுவீங்க அவங்க வந்து அந்த ஸ்டேனில் வச்சே மடித்து கையோட கையோட கொண்டு கொண்டு போய் உங்கள் உங்கள் ரூமில் வச்சுட்டீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு துணி மடிக்கிறதுக்கு ஒரு டைய நீங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை சும்மா அப்படியே பால்கனி அப்படியே பார்த்துட்டு காற்று பற்ற வாங்கிட்டே அப்படி நீங்கள் மடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு மொட்டை மாடி இருக்கிறவங்க திண்டு நாக்காளி மேசை என்ன உங்களுக்கு வசதியோ அதைப்படி நீங்கள் மடிச்சுக்கரலாம் ஓகே அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பை செய்யும்